producer of enga ooru periya the safest hand to hold the camera, the Stalin bro. Vanakkam. Vanakkam. Stalin SR, the Stalin photographer. உண்மையை சொல்லணும்னா இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மயக்கமான ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்தோம் நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த படம் வந்தப்போ எனக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து என் ஃபேஸ்புக்கில் நான் வந்து மூவி ரிவ்யூ போட்டிருந்தேன். ஃபேஸ்புக் மெமரியில் காட்டினப்போ அந்த படத்துக்கு கழுவி ஊற்றிருந்தேன். உண்மையிலே அந்த படத்தை என்னடா படம் இது, அப்படியே மண்டை காய விடுறாங்க, ஒரு சைக்கோத்தனமான படமாக இருக்குது, இந்த படத்தை எப்படி உட்காந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி கழுவி ஊற்றிருக்கேன் நான் அந்த படத்தை. எனக்கு அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃபீலிங்ஸ் அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எப்போனா ஒரு 2010 இப்போ வந்த போகிறோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ அந்த படத்தை பார்த்தா ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. சடனாக ஏதோ ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், எதுக்குன்னா சும்மா மதுரையை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ஒரு பெரிய லெவலில் ஏதாச்சும் அவார்டு வினிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் கிடையாது. மதுரையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் கேமரா ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கிருக்காங்க. இதை தாண்டி நான் சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப், ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டான அந்த படம் பார்த்து அதை சொல்லுங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸே ஒரு கதை சொல்லுங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட அவங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பார்த்தேன். அதாவது இப்போ வந்து ஆன்ஸ்பான்ஸ் வந்து எடுக்கிறது தான், முன்னாடி வெயிட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஏர்லி ஸ்டேஜில் பில்டிங் ஸ்டேஜில் இதுக்காக மழை பெஞ்சு மழை பெய்தா மழை பெஞ்சிருந்தா எல்லோரும் வந்து வீட்டில் இருப்பாங்க. நான் வந்து மழை பெஞ்சுனா எங்கே என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். சரி மழை பெஞ்சா மழை பெஞ்சு விட்டவுடனே திருமலாயக்கரமாவல் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டிராப் போகும்போது உங்களுக்கு தெரியாது, ரெஃப்ளெக்ஷன் தெரியாது. விட்டகபுரமும் போனால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக அதை கனெக்ட் பண்ணி அந்த டைம் நான் கிளம்பியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிருந்த பிக்சர்ஸ் வந்து ஸ்பாட்டில் திடீர்னு ரெயின் வந்துச்சு கொடுத்தது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், திருமண நம்ம அழகர் ஆற்றுல இருக்கிறதா இருக்கும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லேயும் இந்த க்ரௌட் அட்மாஸ்பியர் ஃபோட்டோஸ்லேயும் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி திங்கிங் வருது, ஒரு தாட் இருக்குது. இந்த லொக்கேஷன் இதெல்லாம் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை முன்னாடியே பார்த்துச்சு இந்த இடத்துல இருந்து வச்சு எடுத்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்களா? லான்ச் பண்ணுறது அனுபவம் இல்லையா? அது வந்து லைவாக நடக்கிற மொமெண்ட். அது வந்து நம்ம வந்து ப்ரீ பிளான்ட் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. லைவாக நடக்கிற மொமெண்ட் வந்து நம்ம லைவாக தான் கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ வந்து அது அந்த மாதிரி ஃபெஸ்டிவலோ ஈவெண்ட் எதுவோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் எது பெஸ்ட்டாக தெரியுமோ அதை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ. அதாவது ஒன்றே ஒன்று தான், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அந்த ஃபோட்டோவில் நம்ம திருப்தியாக இருக்கிறது, திருப்தி ஆகிட்டு அடுத்த ஃபோட்டோ நம்ம கொடுக்கணும். உங்கள் கேரியர்லே தி பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோட்டோகிராஃபி தான் அப்படின்னு இந்த ஃபோட்டோ சொல்லி பர்டிகுலராக இருக்குது. எது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷனில் எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு அந்த டயத்தில் அதை எடுத்த ஃபோட்டோ அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சில பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் மேக்ஸிமம் பண்ணல. வெட்டிங் ஃபோட்டோஸ் வந்து அது வந்து ஆர்ட்ல தரும் அது கமர்ஷியலாக கொடுக்கும். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் பெஸ்ட்டுன்னு எதாவது சொல்ல முடியும்னு தெரில எனக்கு.
உங்கள் லைஃப்பில் இவரையும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன், எடுத்த ஃபோட்டோஸில் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அப்படின்னு திரும்பி இந்த மாதிரி ஒரு லைட்டிங்கிலோ இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கேன் அந்த லைட்டிங்கெல்லாம் பேஸ் பண்ணி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி லைட்டிங்கில் திரும்பி ஒரு ஃபோட்டோ அமையுமா அப்படின்னு பர்டிகுலராக எதையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் சில ஃபோட்டோஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அதில் சில ஃபோட்டோஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பாப்பா ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வேற ஏதோ விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லாமே நேச்சுரலாக இருக்கு. வந்து சில ஃபோட்டோஸ் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை ஃபோட்டோ ஒன்று எடுத்து அது ரொம்ப வைரல் ஆச்சு. நான் ஒரு வீடியோ பார்க்க கிளிப் காட்டேன், அந்த கிளிப் பார்த்துட்டு எங்கள் மனசு என்ன வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு இந்த கோர்ஸு கீர்ஸ் எல்லாம்? நான் பிச்சைக்காரனாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் பிச்சைக்கார ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். தேங்க்ஸ் எனிவே. ஆ நோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீல் என்னன்னு சொல்லுங்கள். அனுபவிச்சு தெரியுது. அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்காதா? இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேசல, படம் ஒன் டைம் பார்த்தேன், அது மூணாவது நாள் தான் பார்த்தேன். பார்த்துட்டு படம் ரொம்ப மோசம் இல்லைன்னு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன், நல்லா இருக்குன்னு போடல. ஓகே, எதுக்கு மெர்சலுக்கா? மெர்சலுக்கு வந்து நானுங்க சொல்றது ஊரே பேசுதேங்க, படம் சார் மாதிரி ஹிட்டு. அஜித் பேனா ஒரு காலத்துல இந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வாயில அந்த மாதிரிதான் இருந்தேன். இப்போ வந்து ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு தீவிர அஜித் ஃபேன் கூட சொல்லலாம். அதே நேரத்தில் விஜயோட படத்தை எல்லா படத்தையும் பார்த்தேன், மெர்சலும் பார்த்தேன், இப்போ டெங்கு ஃபீவரோட போய் பார்த்தேன் சொல்லிக்கிட்டாரு. ஆனால் அதோட செல்ஃபி போடுற நிலமையில் இல்லை. மற்றபடி விஜய் படமோ அஜித் படமோ யார் படமோ இருந்தாலுமே படம் எல்லாம் தான் கண்டிப்பாக பார்ப்பேன். உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் அவங்க பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? தெரியல, பட் வந்து சில சஜன் சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ட்ரெண்ட் என்னன்னா எல்லாருக்குமே வந்து போட்டோகிராஃபி மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் டிஎஸ்ஆர்லாம் வாங்குறாங்க. டிஎஸ்ஆர் வாங்கினாலே இன்னொன்று வந்து எல்லாரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கேமரா வாங்கினவுனே அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீம்ஸ்லாம் போடுறாங்க நிறையா, அதாவது ஒரு டிஎஸ்ஆர் வாங்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிரர் ஷாட் எடுக்கணும், அப்புறம் ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்க வயசானவங்களை ஃபோட்டோ எடுக்கணும், க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கணும், அப்புறம் இந்த பூச்சி இதெல்லாம் கொஞ்சம் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கணும், எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் போடணும், போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேக் பண்ணி லைக் வாங்கணும், ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்களே லைக் போட்டு 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 உங்களை ஃபோட்டோ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடுறாங்கன்ட்டு யாரும் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஸ்டாலின் ஃபோட்டோகிராஃபி இந்த ஒரு அடையாளத்தை கொடுத்ததுன்னா, அதாவது இந்தளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான ரீசன் மதுரை மக்களில் சொல்லணும், மதுரை மக்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணி நம்மளை இன்னும் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு எனக்கு எடுத்து வந்ததே மதுரை மக்கள். அதாவது மதுரையை ஃபோட்டோ எடுக்க முடியாது தான் நான் வந்து கேமராவே வாங்கினேன். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பேச வாய்ப்பளித்த மேட் யூபர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கண்டிப்பாக மேட்யூபர்ஸ் யூடியூப் சேனல் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.